சோனகிரி சாமி சல்லாப சாமியின் லீலைகளை பற்றி சற்று கேளுங்கள். சொக்கநாதபுரத்து சோனகிரி சாமி 60 வயதானவர். சைவத்தையும் தமிழை பற்றியும் புராணம் சொல்லி அழுத்து போய்விட்டார். அவரது தூங்குமூஜி மடத்துக்கு சொத்துக்கள் இருந்தாலும் அதை அவரால் கட்டிக்காத்து நிர்வகிக்க முடியவில்லை. சாமியாராய் இருந்தால் எடுபடி செய்ய ஏவலாட்களும் கால் விடித்து உடல் பிடிக்க இளம் பெண் சிஷ்யைகளையும் வைத்து கொண்டு உல்லாச வாழ்வு வாழலாம் என்று அவர் கணக்கு போட்ட எண்ணங்களெல்லாம் கனவாகத்தான் முடிந்தது. சோனகிரி சாமியின் சிஷ்யன் மேதாவி சல்லாபசாமி என்பவரை பற்றி சோனகிரியிடம் கிசுகிசுத்தான். சல்லாபசாமி கிளர்ச்சி ஊட்டும் கவர்ச்சி பெண்களையெல்லாம் படுக்கையறையில் நெருக்கமாக வைத்து கொண்டு அவர்களுக்கு யோகா முறையில் இடுப்பு வலியை கழுத்து வலியை உடம்பு வலியை போக்கிவிட்டேன் என்று உடாம்ஸ் விட்டு வெளிநாட்டு பக்தர்களுக்கும் தன் பக்தர்களை கொண்டு மசாஜ் யோகா செய்து காட்டி கோடிக்கணக்கில் பணத்தை குவித்து பணம் சம்பாதிக்கிறார் என்ற சல்லாபசாமி செய்யும் புண்ணிய கதைகளையெல்லாம் சோனகிரியிடம் சொல்லி நம்ப சொக்கபுர ஆதீனத்துக்கும் அவரை அழைத்து உங்கள் சிஷ்யராக வைத்து கொண்டால் பணத்துக்கு பணமும் உங்கள் உடல் பிடித்து மசாஜ் செய்ய இளவயசு குட்டிகளும் சிஷ்யாக கிடைப்பார்கள் என்று சொன்னான். சோனகிரிக்கு அவரது சிஷ்யன் மேதாவி சொன்ன சல்லாபசாமியின் ஜீவன் முக்தி புராணத்தை கேட்டு உடலெல்லாம் புல்லரித்தது. தனக்கு ஞானோபதேசம் செய்த சிஷ்யன் மேதாவியை பாராட்டி சல்லாபசாமியை நாம் உடனே அழைத்து அவருக்கு முடிசூட்டி நமது ஆசிரமமும் புனிதமடைய அவரது சிஷ்யைகளுடன் வந்து யாகம் செய்ய சொல்வோம் என்றார். எனக்கு உடல் பிடித்து மசாஜ் செய்தவுடன் உனக்கும் மசாஜ் செய்ய சொல்கிறேன் என்றார் சோனகிரி. போதும் சுவாமி, அதுவே எனக்கு கிடைச்ச பெரும் புண்ணியம் என்று சொல்லி தனக்கு மசாஜ் பாக்கியம் கிடைக்கப் போவதை எண்ணி மகிழ்ந்தான் சிஷ்யன் மேதாவி. சல்லாபசாமிக்கு முடிசூட்டி மகிழ்ந்த சோனகிரி, சல்லாபத்தை எப்படி நீங்கள் சிஷ்யனாக நியமிக்கலாம், அவர் பெண்களோடு கூத்தடிக்கும் சாமியாயிற்று என்று நிருபர்கள் கேட்க, சோனகிரி, சல்லாபத்தின் பெருமை உங்களுக்கெல்லாம் தெரியாது, அவருக்கு பெரிய நடிகைகளெல்லாம் மசாஜ் செய்யறாங்க, காரணம் அவங்க இடுப்பு வலியை யோகா முறையிலே போக்கி இருக்காரு, நானும் அதை உண்மையானு தெரிஞ்சுக்க அவரோட சிஷ்யர்களை எனக்கு மசாஜ் செய்ய சொல்லி கண்டுபிடிக்க போறேன், அப்போ அவருடைய சிஷ்யங்க யோகா முறையில் சரியாக மசாஜ் செய்தாங்களான்னு கண்டுபிடித்து விடுவேன், நம்ம சொக்கபுர ஆசிரமம் விரைவில் இந்திரபுரியாக மாறிவிடும், இங்கு வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு சிஷ்ய பெண்களை விட்டு உடம்பு வலியை போக்கும் யோகா கத்துக் கொடுக்க சொல்வேன், தலைக்கு 5000 மட்டும் தட்சணை கொடுத்தால் போதும், அருமையான மசாஜ் எல்லோருக்கும் கிடைக்கும், நம்ம அரசாங்கத்திடமும் யோகா முறையிலே உடம்பு வலியை தேர்ச்சி பெற்ற பெண்களை வைத்து மசாஜ் செய்து போக்கப் போகிறோம், ஒவ்வொரு வலியை போக்க ஒவ்வொரு சார்ஜ் வாங்கப் போகிறோம், அம்புட்டுதான்னு சொல்லி விடுவோம் என்று முடித்தார். சோனகிரியும் சல்லாபசாமியும் மட்டும் மசாஜ் செய்து கொண்டால் தப்புன்னு குதிக்கிறவங்க தங்களுக்கும் யோகா முறையிலே உடல் வலியை போக்கும் குட்டிகளை வைத்து சிகிச்சை அளித்தா எவனும் தப்புன்னு வாயை திறந்து சத்தம் போட மாட்டான் என்று முடித்தார் சோனகிரியும் அவரது சிஷ்யன் மேதாவியும். பக்தியை வளர்க்க வேண்டிய ஆஸ்திரமங்கள் பெண்களை வைத்து யோகா பயிற்சி என்று சொல்லி மசாஜ் செய்யும் கலையை வளர்ப்பதை நினைத்தால் வேதனையாக உள்ளது. இன்று நமது நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளைத்தான் படத்தில் சாட்சியாக காட்டி உள்ளோம். மக்கள்தான் போலி சாமியார்கள் புற்றீசல் போல் கிளம்பி பெண்களை தவறான காரியங்களுக்கு ஈடுபடுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.